தேவன் எதற்காக கள்ள போதகர்களை கள்ள தீர்க்கதரிசிகளை உடனடியாக அழிப்பதில்லை? பலருக்கு இது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதற்காக வேதாகமத்திலிருந்து ரெண்டு முக்கியமான குறிப்புகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், அப்போ கள்ளப்போதகர்களை உடனடியாக அழிக்காவிட்டால் நிறைய பேர் அவர்கள் மூலமாக பின்மாற்றம் அடைந்து விடுவார்களே, அதற்கு என்ன பிரதர் சொல்கிறீங்க? அதற்கும் வேதாகமத்தில் ஆன்சர் இருக்கிறது. இது ரெண்டையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. தேவன் ஏன் கள்ளப்போதகர்களை உடனடியாக அழிக்கிறது இல்லை தெரியுங்களா? மத்தேயு 13:26 வசனத்தை பாருங்களேன். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட நமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையையும் கூட வேரோடை பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்திலே சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். ஸோ இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உடனடியாக களைகளை அழிப்பதில்லை. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், இன்னும் எத்தனையோ பேர் நமக்கு முன்பதாக சபைக்குள்ளாக இருந்து கொண்டு இருந்தாலும் தேவன் அவர்களை அழிக்காமல் விட்டு வைப்பதற்கு காரணம், கடைசி காலத்திலே அவர்களை நித்திய ஆக்கினைக்குள்ளாக்கும்படிக்கு தேவன் அவர்களை விட்டு வைத்திருக்கிறார். நம்பர் 2, இன்னொரு ஒரு காரணமும் இருக்கிறது. அது என்ன? 2 பேதுரு 3:9. பொதுவாக இந்த 2 பேதுரு நிருபம் கள்ள போதகர்களுக்காக, ஜனங்களை வஞ்சிக்கிறவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நிருபமாக இருக்கிறது. அந்த இடத்துல இந்த வசனத்தை பேதுரு எழுதியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன அது பாருங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், தவறு செய்கிறவர்களை உடனடியாக அழிப்பது தேவ சித்தம் அல்ல. அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு நேரத்தை கொடுக்கிறார். தவணை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர்கள் மேல் பொறுமையாக இருக்கிறார். ஆகவே அவர்களை அழிப்பதில்லை. சரி, இப்போ நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது. தேவன் இப்படி கள்ள போதகர்களை இப்படியே விட்டுட்டாருன்னு சொன்னால் கடைசியில் என்ன ஆகும்? எல்லாரும் அவங்களை பின்பற்றி விழுந்து போக அதிகமான வாய்ப்பு இருக்கிறதே அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புகிறது அல்லவா? நியாயமான கேள்வி தான். இதற்கு என்ன பதில்? வேதாகமம் முழுவதுமாகவே கள்ள தீர்க்கதரிசிகளை இல்லாமல் செய்வதன் மூலமாக தேவன் நம்மை காப்பாற்றுகிற முறையை தேவன் நமக்கு வைக்கவில்லை. உனக்கு எதிரே வரக்கூடியதான எந்த விதமான கள்ள போதகத்தையும் எதிர்கொண்டு நிற்க திராணியுள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அப்ப நிருபங்கள் முழுவதுமாகவே கள்ள போதகர்களை குறித்ததான எச்சரிப்பு போதனைகள் ஏராளம் உண்டு. நீங்க மத்தேயு புத்தகத்திலிருந்து கடைசி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பாருங்க. இப்படிப்பட்ட கள்ள போதனைகளுக்கு விலகி இருங்கள். தேவன் எப்பொழுதுமே கள்ள போதகர்களை நீக்குவதல்ல, கள்ள போதனைகளுக்கு எதிராக நம்மை என்ன செய்கிறார்? உறுதிப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தையை தருகிறார், எச்சரிப்பின் சத்தத்தை தருகிறார். வேதம் முழுவதும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. அந்த சத்தியத்தை கொண்டுதான் கள்ள போதகர்களிடத்திலிருந்து நாம் தப்பிக்கொள்ள முடியும். உதாரணமாக ஆதியாகமம் புத்தகத்துல தேவன் சாத்தானை அந்த இடத்துல தடை செய்யவில்லை, தோட்டத்திற்குள்ள வர அனுமதிக்கிறார். ஆனால் அங்கே அவர்கள் தப்பிக்கொள்ளுவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா, வேத வசனம் அங்கு கொடுக்கப்படுகிறது. நீ இந்த பழத்தை புசித்தால் சாகவே சாவா என்கிற வசனம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலே ஒன்றும் தேவையில்லை. சாத்தான் அவர்களை அடித்தோ அல்லது என்ன சொல்றது, கட்டி வைத்தோ அடக்குமுறையை பயன்படுத்தியோ சாத்தான் அவர்களை பாவம் செய்ய வைக்க அவனுக்கு உரிமை இல்லை. அப்போ நமக்கு வசனத்தை தேவன் கொடுத்திருக்கிறதுனால நாம் என்ன செய்ய முடியும்? தப்பித்து கொள்ள முடியும். இதை விட மேலே இன்னொரு ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன் பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2:11 பாருங்க. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். இங்க பாருங்க, சத்தியத்தை விசுவாசிக்கல, அநீதியில் பிரியமாயிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக தேவன் கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார். என்ன அர்த்தம்? நிறைய கள்ள போதகர்கள், அவங்க இந்த மாதிரியான ஆட்களை தங்களுடைய பொருளாசையுள்ள வார்த்தையினாலே அப்படியே பிடிச்சு இழுத்துருவாங்க. தப்பி கொள்ளும்படியான போக்கை தேவன் ஏற்கனவே வச்சிருக்கிறார். ஆனா இவர்கள் தங்களுடைய இருதயத்துல சத்தியத்துல அவங்களுக்கு விருப்பம் இல்லை, நீதியில் விருப்பம் இல்லை.
பாடுகளை குறித்ததான விஷயத்துல இவங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. சந்தோஷமா எப்பொழுதுமே சுகபோகமான போதனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படிப்பட்ட போதனையை விரும்பக்கூடியவர்கள் எளிதாக இவர்களிடத்துல சிக்கி கொள்ளுவார்கள். சரிங்களா, தேவனே இதற்கான போக்கை அனுமதித்து விடுகிறார். இன்னைக்கு கள்ள போதகர்கள் அதிகமா இருக்கிறாங்க, அவங்கனால நிறைய பேர் கெட்டு போயிருவாங்களே பிரதர், கவலைப்பட வேண்டாம். சத்தியத்துல பிரியம் இல்லாதவர்கள் தான் அங்க போய் விழுவாங்க. அவர்கள் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கே இந்த நிகழ்வுகளை தேவன் அற்புதமாய் வடிவமைத்திருக்கிறார். ஆகையால் கள்ளப்போதகர்களை எடுத்தால்தான் நம்ம நிம்மதியா வாழ முடியும் என்பதல்ல. கள்ளப்போதகர்கள் இருந்தாலும் கூட சத்தியத்துல நீங்களும் நானும் உறுதியா இருக்கிறதுனால நாம் தப்பி கொள்ளுகிறோம். சோ இங்க ரொம்ப முக்கியம் சத்தியம்தான். கள்ளப்போதகர்கள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, அநீதியை வெறுப்பவர்கள், நீதியை விரும்புகிறவர்கள், சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரிக்கிறவர்கள் நிச்சயமா தப்பி கொள்ளுவாங்க. அதனால நீங்கள் நானும் கவலைப்படவே வேண்டாம். கள்ளப்போதகர்கள் இருந்தா அநேகர் வஞ்சிக்கப்பட்டு விடுவார்களே. கள்ளப்போதகர்கள் இருக்கிறதுனால அநேகர் வஞ்சிக்கப்படுவதில்லை. இவங்க சத்தியத்தில பிரியம் இல்லாம இருக்கிறதுனாலதான் வஞ்சிக்கப்படக்கூடிய நிலைமையில போறாங்க. சோ மூன்று முக்கியமான குறிப்புகளை நாம் தியானித்திருக்கிறோம். இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன். காட் பிளஸ் யூ. அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.